என்னோட பேரு ராமகிருஷ்ணன், திரைப்பட நடிகர், மகாகவி பாரதிரிய நகர். அதாவது மனிதனுடைய பறவைகளே வந்து சிறந்த பறவை மனிதனுடைய பறவை, அது ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு உருவம். ஆனால் அந்த மனித பிறவைகள் செய்யக்கூடிய வேலையை, ஒரு முக்கியமான வேலை, நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று அது உங்கள் சார்பாக நான் விரும்புகிறேன். சபரிமலைக்கு செல்கிறார்கள், 1000 ரூபாய், 2000 ரூபாய் செலவு செய்து கொண்டு போகிறது. அதிலும் கொஞ்சம் மேலானவர்கள் ரிஷிகேஷ், அதாவது இமயமலை, 10000 ரூபாய், 20000 ரூபாய் செலவு செய்து கொண்டு அங்கு போகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் உங்களில் மக்கா மதினா என்று சொல்லக்கூடிய ஒரு அஜிக்கு செல்கிறார்கள். சுமார் குறைஞ்சபட்சமாக 1 லட்சம் ரூபாயாக எப்படியும் தேவைப்படும். ஆனால் கடவுளுக்காக மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை முக்கியமான வேலைகள். என்னுடைய ஆசை என்ன என்றால், மனிதனுடைய அடிப்படைக்கு ஒரு திருமணம் தான் முதல் இடம். அந்த திருமணத்திற்கு உங்களுடைய அழைப்புகளை என்னுடைய வேண்டுகிறேன். அது எப்படியானால் இஸ்லாத்தினுடைய ஒரு 6 பாடல் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதில் முதல் பாடலாக அதை என்ன சொல்லுகிறேன், மக்காவை கண்டேன், மதினாவையும் கண்டேன், தெருக்கொடியில் நிற்கும் சில கோடி மக்களையும் கண்டேன். இதற்காக உங்களுடைய வழிபாடுகளை, ஒரு திருமணத்திற்காக முதலுடைய மனிதனுடைய செய்ய வேலையை மனிதன் செய்ய வேண்டும். கடவுள் காரியத்திற்கு காசை வீணாக்க வேண்டாம். எல்லா மதத்தினரும் இந்த வேலைகளை செய்தால் நாட்டில் பஞ்சமும் பசியும் இருக்காது. அது உங்கள் மூலம் சென்றால் கேட்பார்கள், என் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள். கண்டிப்பாக இதை நீ எல்லா இடமும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். சகோதரர் நடிகர் ராமகிருஷ்ணனா, ராமகிருஷ்ணன் தானே சொன்னார் பேரு? ஆமா. அவர்கள் ஒரு அழகான கேள்வி தான் கேட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்குன்னு சொல்லி காசை போட்டு ஹஜ்ஜிக்கு போறேன், காசிக்கு போறேன் அப்படின்னு செலவு செய்யறதை விட மனிதர்களுக்கு செய்யறதா நல்லது, அது செய்யலாம் தானே? நல்ல கேள்வி தான் இது. கடவுளுக்குன்னு சொல்லி பொருளாதாரத்தை போட்டு நாசமாக்குறதை விட மனிதர்களுக்குன்னு செய்யலாம் தானே? இது ஒரு நல்ல ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறார். இத வந்து 2-3 விஷயத்தை நீங்க பார்க்கணும். மனிதர்களுக்கு செய்யறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ரொம்ப மத்த யாரும் சிந்திக்காத விதத்தில் சிந்தித்து மனிதர்களுக்கு செய்வதற்கான வாசலை விசாலமாகவே திறந்து வச்சிருக்குது. எப்படி திறந்திருக்கு? முத முதல்ல ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், அதாவது குர்ஆன் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டார் பாருங்க. அந்த சகோதரர் கேட்கும்போது சொன்னாரு, ஒரு தப்பு செய்யறதுக்கு பரிகாரமாக 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். தப்பு செஞ்சவன் சும்மா கொடுக்க மாட்டான் பாருங்க. தப்பு செஞ்சிட்டியா, அதுக்கு வந்து நீ பள்ளிவாசல தொழுவுன்னு சொல்லல. தப்பு செஞ்சதுக்கு பரிகாரமா ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய், அது வந்து ஒரு மனிதன உரிமைய மனுஷனுக்கு செய்யற தொண்டு. அதுக்கு வசதி இல்லையா, 10 ஏழைக்கு உணவு கொடு. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் நேர்ச்சை செய்யறாங்க. நேர்ச்சை, நேர்த்தி கடன், நேர்த்தி கடன். கடவுளுக்காக ஒருத்தர் நேர்த்தி கடன் பண்றான். கடவுளுக்காக நேர்த்தி கடன் பண்ணா என்ன செய்யறது? ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு வழிமுறை இருக்கும். இந்து மதத்தில் ஒரு வழிமுறை, கடவுளுக்குன்னு ஒரு நேர்த்தி கடன் பண்ணாரு, அவர் என்ன பண்ணுவாரு? இஸ்லாத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா? கடவுளுக்கு நேர்த்தி கடன் பண்ணுனா பள்ளிவாசல கொண்டே கொடுக்க கூடாது, அங்க உள்ள மூளை வீட்டை கொண்டே கொடுத்துடக்கூடாது. அல்லாவுக்கு என்று நேர்த்தி கடன் செய்தால் ஏழைக்கு. எப்படி இது நேர்த்தி கடன் ஒருத்தன் செய்யறான், கடவுளே எனக்கு இந்த வயிற்று வழி போய்விட்டால் நான் உனக்காக வந்து 1000 ரூபாய் செலவு செய்யறேங்கிறான். எங்க செலவு செய்யறது? பள்ளியாசம் கட்டுறதுக்கா? கொடுக்க கூடாது. எதெல்லாம் கடவுளுக்கு என்று ஒருவன் நேர்த்தி கடன் செய்கிறானோ அது எல்லாம் ஏழைகளுக்கு. ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்துட்டான். கடவுளுக்கு காணிக்க செலுத்தக்கூடாது, உந்தியல்ல போட்டக்கூடாது, மத குருட்டை கொடுத்துடக்கூடாது, பள்ளிவாசம் கட்டுறது கொடுக்க கூடாது. கடவுளுக்குன்னு மொட்டையா சொல்லி ஒருத்தர் நேர்த்தி கடன் பண்ணுனா மனுஷனுக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தம். அவர் சகோதரர் ராமகிருஷ்ணன் எப்படி கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப மனிதர்களுக்கு செய்யறதுக்கு இந்த கடவுள் நம்பிக்கையினால தானே வேஸ்ட் ஆகுது பணம், மனுஷனுக்கு நம்மளா செஞ்சுட்டு போயிடலாமே கேட்கிறாரு. செய்ய மாட்டோம். ராமகிருஷ்ண மாதிரி சில பேர் செய்வாங்க. நம்ம மனிதர்களுக்கு செய்வதற்கு கூட ஒரு அச்சம் நமக்கு வேண்டி இருக்குது. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறான். எல்லாமே லாப கணக்குங்க. மனிதன் என்ன பண்றான்? எல்லாத்துலயும் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறான். ஒண்ணு புகழ் கிடைக்குமா, இல்லைன்னா பணம் கிடைக்குமா, அப்படி எதிர்பார்க்கிறான். அப்ப செலவு செய்ய சொல்ற மனிதனுக்கு என்னமாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன கிடைக்கும்? நீ தர்மம் செய்தால் கடவுள் உனக்கு இதை தருவார். ஓ, நான் கொடுக்கறது வீணா போல, இங்க கொடுத்து அங்க வாங்கிக்கிற போறேன். இப்ப கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இந்த மாதிரி இருந்தால் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப இந்த கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுக்கு தொண்டு செய்வதற்கு தூண்டுகோலா இருக்குமே தவிர கண்டிப்பா தடையா இருக்காது. கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கறதை விட
கடவுளை நம்பியவர்கள் அதிகம் அதிகமாக தானம் செய்யற காட்சி நம்ம பாக்குறோம். எதனால பாக்குறோம்? கடவுளுக்கு பயந்துதான் செய்யறோம். மனுஷனுக்கு பயப்பட மாட்டேனா, இவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குவேன். இவனை கொடுத்தால் எனக்கு இன்னது கிடைக்கும், இவனை கொடுக்காவிட்டால் எனக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அந்த தாராள தன்மை என்ன செய்து அதிகரிக்குது. அதை ஒட்டி அவர் கேட்டதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஹஜ்ஜுக்குன்னு போறாங்கல்ல, அது ஒரு கணிசமா செலவாகுது, அது தேவையில்லாதன. நல்ல கேள்வி அது. முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க செலவு அதிகமா பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஹஜ்ஜுக்கு போறதுல நீங்க சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா ஒரு 60,000-70,000 இருந்து 100,000 வரைக்கும் அதுக்கு செலவாகுது. இந்த 100,000 செலவு செஞ்சு இந்த காசை வீணாக்கணுமா? இது நல்ல கேள்வி, இதை சிந்திக்கணும். ஒரு வீண் செலவு என்று எப்ப சொல்லணும்னு கேட்டா, அதனால் ஒரு ஏற்படுற பயன்களை பொறுத்து தான். 100,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரே ஒருவேளை ஒருத்தன் சாப்பிட்டாண்டு வைங்க, அது வேஸ்ட். ஏண்டா ஒருவேளை சோத்துக்கு 100,000 ரூபாயா கேட்கலாம். 100,000 ரூபாய் செலவு பண்ணி 10 நிமிஷம் நேரம் ஒரு சந்தோஷமா இருந்தான்னு வைங்க, ஏண்டா 10 நிமிஷத்துல இந்த பையனுக்கு 100,000 ரூபாய் கேட்கலாம். பயன் அதிகமா இருக்குன்னு வைங்க, அப்ப பணத்தை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவத்தில் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, ஹார்ட் ஆபரேஷன் பைபாஸ் பண்ண வேண்டியிருக்கு, 1,50,000 ரூபாய் செலவு பண்ணுவாரு. 1,00,000 ரூபாய் சொல்லுவோமா? இல்ல, ஏன் சொல்ல மாட்டோம்? 1,00,000 ரூபாயினால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொகையுடைய எண்ணிக்கையை பார்க்க மாட்டோம். தலைவலிக்கு 50 காசு போதும், ஆனா பைபாஸ் சர்ஜரிக்கு 1,00,000 ரூபாய் வேணும். 1,00,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு நம்ம தயாரா இருப்போம், அதை வீண் என்று யாருமே சொல்ல மாட்டோம். அப்ப ஹஜ் என்பதுல என்ன நன்மை, அதனால என்ன பயன் என்று பார்த்தீங்க சொன்னா, அதனோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த 1,00,000 ரூபாய் ஒண்ணுமே இல்லை. மனித குலத்துக்கு கிடைக்கிற நன்மை இருக்க, அந்த நன்மையோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க சொன்னா, 1,00,000 ரூபாங்கிறது ஒரு கணக்குல வராது. என்ன நன்மைங்கிறீங்களா? அதை சொல்றேன் கேளுங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை? இங்க வந்து தீண்டாமை இல்லை, முஸ்லீம்கள்ட்ட தீண்டாமைங்கிறது கிடையாது. அப்ப தீண்டாமை இஸ்லாத்துல கிடையாது, சகோதரத்துவம் இருக்குது. ஒரு 2 சகோதரர்கள் சேர்ந்து ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க, ஒரே தட்டில் சாப்பிடுற காட்சி, கை குலுக்கிடுவாங்க, அக்கம்பக்கத்தில் உட்கார்ந்துக்கிடுவாங்க, எந்த விதமான ஒரு அசூயையும் நாங்கள் படமாட்டோம். இதை வந்து பள்ளி வாசல்ல நீங்க பார்க்கலாம், சபைகள்ல பார்க்கலாம், கல்யாணங்கள்ல பார்க்கலாம், கர்மாதிகள்ல பார்க்கலாம், எந்த சபைகள் நீங்க பார்க்கலாம். இந்த இந்த தன்மையை வந்து வேற எங்கேயும் உண்டாக்க முடியல. நீங்க நல்லா பார்க்கணும், எத்தனையோ சட்டங்கள் இருக்குது தீண்டாமைக்கு எதிராக, வன்கொடுமை சட்டம் எல்லாம் போட்டு விட்டாங்க. 50 வருஷம் ஆயிடுச்சு, ஒழிக்க முடியல, மக்கள்கிட்ட கொண்டு வர முடியல. சட்டம் தான் போட முடிஞ்சதை தவிர மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட முடியல. அப்ப மனமாற்றம் ஏற்படுறது இஸ்லாத்துல மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சாதான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது மற்றவங்களும் வேணாம்னு சொல்றாங்க, எல்லாரும் வேணாங்கிறாங்க, தீண்டாமை வேணாம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிக்கிறாங்க, பிராக்டிக்கலா வருதான வரமாட்டேங்குது. இஸ்லாத்துல மட்டும் அது ஏன் இருக்குது? முழுசா இஸ்லாத்துல கடைபிடிக்காதவன் கூட இந்த குறையை நீங்க காண முடியாது, தீண்டாமைய. அது ஏன் இருக்குதுன்னு கேட்டா, இஸ்லாம் ஒன்ன சொன்னா அதை ட்ரைனிங் கொடுக்கும். எப்படி ட்ரைனிங்? தீண்டாமை கடைபிடிக்கிற எல்லா மனுஷன் இருக்குன்னு வைங்க. இப்ப நான் வந்து உதாரணமா, நான் வந்து ஒரு நாடார் சமுதாயத்தில இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். உதாரணமா, உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்து தேவர் சமுதாயத்தில் வந்திருப்பாரு, இந்த பக்கம் ஒருத்தர் வந்து தலித்துல இருந்து வந்திருப்பாரு, முஸ்லீமா இருப்போம், பள்ளிவாசல போய் தொழுவோம். தொழுவும் போது இந்த நம்ம பக்கத்தில் நிக்கிறான், இவன் எதுக்குடா என் பக்கத்தில் நிக்கிறான்னு முதல் நாளைக்கு ஒரு மாதிரியா தெரியும். மறுபடியும் போகணும், மறுபடியும் அவனுக்கு பக்கத்தில் நிக்கணும், கொஞ்சம் குறையும், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். ஒரு நாளைக்கு வருஷத்து ஒரு உட்கார வச்சா மறந்துடுவான், ஒரு நாளைக்கு 5 தடவை உட்கார வச்சு, முந்தினவன் முந்தின இடம், பிந்தினவன் பிந்தின இடம், அவன் முன்னாடி வந்து அவன் முன்னாடி நிற்பான், நீ பின்னாடி வந்தா நீ பின்னாடி நிற்ப, அவன் பக்கத்தில் நீ நிக்கணும், அவன் பக்கத்தில் அவன் நிக்கணும் போது, இதை தினம் ஒரு நாளைக்கு 5 தடவை வாரத்தில் ஒரு நாள் இப்படி ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது உள்ளத்தில் அவனுக்கு மறைஞ்சிருது. இப்ப இன்றைக்கு காலையில தொழுதவர்கள்ட்ட கேளுங்க, உங்க பக்கத்துல யார் தொழுதான்னு கேளுங்க, தெரியாது, கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த உணர்வு இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு, திருப்பி திருப்பி இவன் பக்கத்தில் அவன், இவன் பக்கத்தில் அவன், அவன் பக்கத்தில் இவன், அவனுக்கு முன்னாடி இவன், இவனுக்கு முன்னாடி அவன், இப்படி நிற்கும் பொழுது அந்த கெட்ட என்ன இருக்கு பாருங்க, தூர எரியப்பட்டுருச்சு, இந்த கசடு எங்கள்கிட்ட வரவே மாட்டேங்குது. அப்ப இந்த தீண்டாமை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் கொடுத்த ட்ரைனிங் தான் தொழுகைங்கிறது. அதே மாதிரி இந்த தீண்டாமையை ஒழிச்சு சர்வதேச அளவில் மனிதர்கள் புறம் ஒன்னொன்று காட்டுவதற்காக உலகளாவிய தீண்டாமை ஒழிப்பு மாநாடு தான் ஹஜ்ஜுங்கிறது. இந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜுங்கிறாங்களே,
இங்கேருந்து போய் என்ன என்ன செய்யறாரு புதுசா அல்லாவை பார்த்துட்டு வந்துருக்கா? இங்கேயும் அவர் அல்லாவை பார்க்க மாட்டார், அங்கேயும் போய் அல்லாஹ் பார்க்க மாட்டார். இங்க என்னவோ அந்த அல்லாஹ் அங்கே இருக்கிறாரு, அங்க போய் ஒன்னும் பார்க்க புதுசா ஒன்னும் பார்க்க போறதில்ல. அங்க என்ன நடக்க போகுது? ஒரே யூனிஃபார்ம், எல்லாம் வெள்ளாடை, வெள்ளுடை தரித்து. யார் வருவான்? வெள்ளை நிற தக்காளி பழம் மாதிரி இருப்பான் ஐரோப்பியன், அவனும் வருவான். அடுப்பு கறியை விட மோசமா இருப்பான் நீக்ரோ ஆப்பிரிக்காக்காரன், அவனும் வருவான். ஆப்பிரிக்காக்காரன் முன்னாடி நிற்பான், ஐரோப்பாக்காரன் பின்னாடி நிற்பான். ஆப்பிரிக்காக்காரனுடைய காலில் ஐரோப்பாக்காரனுடைய தலை படும். இவன் எங்க இருந்து வந்தவன்? நிறத்தின் அடிப்படையில் வெள்ளையர்களுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பருக்கு தனி பள்ளிக்கூடம், வெள்ளையருக்கு தனி மருத்துவமனை, கருப்பருக்கு தனி மருத்துவமனை. அப்படி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து இங்க வர்றான். வெள்ளை கருப்புங்கிற வித்தியாசம் இல்ல, மொழி வித்தியாசம் இல்ல, நாடு வித்தியாசம் இல்ல, கலர் வித்தியாசம் இல்ல, எல்லாத்தையும் கடந்து எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி சமம்னு நின்று, அவனுக்கு முன்னாடி நான், எனக்கு முன்னாடி அவன், நான் முந்திப்பனா, நான் முன்னாடி நிற்பேன், அவன் முந்திப்பனா, அவன் நிற்பான். இப்படி இந்த சர்வதேச சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உண்டாக்கி மனிதன் எல்லாம் ஒண்ணுதான் காட்டுவதற்காக வேண்டி எத்தனை கோடி கோடியா செலவு செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. அப்படி ஒரு தத்துவம் நிலை பெறுவதற்காக வேண்டி. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கொடுமைகளை கடைபிடிக்கிறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உள்ளவன் தான் கடைபிடிப்பான். இல்லாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. இல்லாதவனுக்கு ஜாதியா? ஒண்ணுக்கும் இல்லாட்டி ஜாதி இருக்காங்க அவனுக்கு கிடையாது. சோத்துக்கு இல்லைன்னா எல்லா ஜாதிக்காரனும் மம்மட்டி பிடிச்சி வெட்டுவான். மம்மட்டியை பிடிச்சி வெட்டுறவன் ஜாதி இல்ல, வேலை வாங்குறவன் தான் இருக்கீங்க, பொசிஷனுக்கு வந்துட்டான். அப்ப யாரிடத்துல இருக்குமோ அவனுக்கு மட்டும் கடமையாக்குது. இந்த கீழே உள்ளவனுக்கு அது இருக்காது. மேல உள்ள பணக்காரர் வசதி உள்ளவனுக்கு என்ன வரும்? வசதியோடு இந்த கௌரவம். நான் யார் தெரியுமா? வசதி பிளஸ் இந்த ஜாதி, வசதி பிளஸ் இந்த சமுதாயம், வசதி பிளஸ் இந்த அந்தஸ்துமா. அப்படியா போ, ஐரோப்பாக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் காலில் உன் தலையை வச்சுக்குவான், தலை படட்டும் நாளைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி எல்லாரையும் வெட்ட வழியில தங்க வச்சு ஒரே மாதிரி தைக்கப்படாத ஆடை. ஆடையில் கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது. ஒரே ஆடைதான், வெள்ளை ஆடைதான் அணியணும், தைக்கப்படக்கூடாது, சுத்திக்கிறணும், அவ்வளவுதான். எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்ல போய் நின்று சொல்லி உலகளாவிய ஒரு சகோதரத்துவம், உலகளாவிய சமத்துவம், கடவுளுக்கு முன்னாடி எல்லா நாடு மொழி இனத்தெல்லாம் கடந்து எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி இது தேவைப்படுது. அப்படி ஒரு பயிற்சி அது உண்டாக்குமையானால் அதுக்கு எத்தனை கோடி செஞ்சாலும் தப்பில்லை. எவ்வளவு கோடி செலவு செஞ்சா நன்மையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவன நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவரா மாறி வரவர், அதுக்கு முந்தி கஞ்சனா இருப்பாரு. அந்த பக்குவத்தை கொடுத்தது அந்த ஹஜ்ஜிங்கிற அந்த கடமை தான். இது வழங்கிக்கணும்.